முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, அக்கட்சியின் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கலைஞரின் படத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எம்பிக்கள் டி ஆர் பாலு, திருச்சி சிவா, வில்சன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி, பல சந்திப்புகளில் கருணாநிதியின் ஞானத்தின் வழியே கிடைத்த அறிவுரைகள் ஆகியவற்றை பாக்கியமாக கருதுவதாக கூறினார். கருத்து கணிப்புகளை தேர்தல் முடிவுகள் பொய்யாக்கும் என தெரிவித்த அவர், தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பேசிய போது, தமிழ்நாட்டின் சிறந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி என்றும், தமிழ் மொழி கலாச்சாரத்தை உயர்த்தி பிடித்தவர் எனவும் புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டு மக்களின் மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்க போராடியவர் கருணாநிதி என ராகுல் காந்தி தெரிவித்தார்.